அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது வாழைப்பூ காரக்குழம்பு செய்ய போகிறோம். ரெண்டு வாழைப்பூ வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், மோர் கொஞ்சம் கலக்கி வச்சுருக்கோம். தயிர் எடுத்து மோராக்கி கலக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த பூவெல்லாம் க்ளீனாக உரிச்சு க்ளீன் பண்ணிட்டு இந்த மோரில் போட்டு வைக்க போகிறோம். மோரில் போட்டு வச்சிங்கன்னா அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் கம்மியாகும், வந்து வாழைப்பூவில் வந்து கருப்பாகாமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த மோர் வச்சுருக்கோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை இந்த வாழைத்தோல் நம்ம க்ளீன் எடுத்துடலாம். இந்த பூ மட்டும் தனியாக எடுக்கணும். அந்த பூவை எடுத்துடலாம் க்ளீனாக. தோலை வச்சுட்டு இந்த பூ மட்டும் தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்துகிட்டு பாருங்கள், இது வந்து தொப்புன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துடணும். உள்ள ஒரு நரம்பு ஒன்று தனியாக வரும், இந்த நரம்பை தனியாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்படியே மோரில் போட்டுடலாம். நீங்கள் வாழைப்பூ வந்து கட் பண்ணி செய்யலாம், கட் பண்ணாமல் கூட செய்யலாம். நான் கட் பண்ண தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த தொப்புன்னு சொல்லுவாங்க பேர், இது எடுத்துடணும். ஆனால் அது உள்ளக்கிற நரம்பு பாருங்கள், நரம்புன்னு சொல்லுவாங்க, இந்த நரம்பு வந்து கட்டாக எடுத்துடணும். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது வாழைப்பூ வந்து கட் பண்ணி செய்யலாம், நீங்கள் கட் பண்ணாமல் கூட செய்யலாம். நான் காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். இதில் வந்து காரக்குழம்பு செய்யலாம், கூட்டு செய்யலாம், பருப்பு குழம்பு செய்யலாம், பழம் செய்யலாம், தனியாக பிரட்டலாம். இல்லை எவ்வளோ டிப்ஸ்லாம் இருக்குது, ஒரு டிப்ஸாக செய்கிறோம் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சிங்க அப்படின்றத. இது மாதிரி எல்லா பூவும் எடுத்துடலாம். பாருங்கள், காரக்குழம்பு செய்கிறதுக்கு வாழைப்பூ வந்து இவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அப்போ இன்னும் சின்ன பெரிய பெரிய பீஸ்லாம் க்ளீன் பண்ண நல்லா தான் இருக்குது. இந்த உள்ள சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ தான் தோல் எடுத்துருக்கேன். இந்த நரம்பு பாருங்கள், இந்த நரம்பு தொப்புள்ள இருந்தாலும் க்ளீனாக வந்து எல்லாத்தையும் க்ளீனாக க்ளீன் பண்ணிடணும். அப்போ இந்த உள்ள சின்ன சின்ன பீஸில் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மணி நேரமாக அதில் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மிச்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ வந்து எந்தளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நன்மை இருக்குது, மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதனால அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம மிலிட்ரி இராணுவத்தில் இராணுவத்தில் உள்ள பணிபுரியும் வீரர்களுக்கு அனைவருக்கும் இதை பார்த்தா என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். இதை பார்க்குறவங்க இதை கமெண்டில் என்னான்னு சொல்லுங்கள். சரி, நீ பார்த்து கமெண்டில் சொல்கிறதுக்கு லேட் ஆகிடும், நானே சொல்லிடுறேன். நம்ம பீரிங் பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அப்படியே பெரிய பெரிய கன்னில் போட்டு க்ளீனாக ஷூட் பண்ணுற மாதிரி காமிக்கணும். அதே டைப்பில் இருக்குது பாருங்கள், அந்த ஷேப் வந்து அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு ஷேப்பாக இருக்குது இது பாருங்கள். நல்லா க்ளீனாக வந்து இதெல்லாம் இந்த நரம்பெலாம் எடுத்துகிட்டு தொப்புள் எடுத்துகிட்டு க்ளீனாக வந்து மோரில் ஊற வச்சுருக்கோம். அது சின்ன சின்ன பீஸாக இருக்குது. இதில் வந்து அந்த நரம்பு அந்த தொப்புலாம் எடுக்க முடியாது. இது வந்து மறுபடியும் செஞ்சுக்கலாம். இது வந்து நாளைக்கு வடை போடுறது, வடை போட்டலாம் இதில். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஊட்டும் இது. நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காரக்குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், வாழைப்பூ காரக்குழம்புக்கு மசாலா நம்ம வறக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், தோரம் பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், மிளகு ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லி வந்து வரமல்லி மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன், 20 பச்சை மிளகாய், சாம்பார் வாங்க கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுமே இருந்தால் தேங்காய் கூட ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்காமல் செய்கிறேன். நீங்கள் தேங்காய் வேணால் கூட ஒரு பீஸு ரெண்டு பீஸு நீங்கள் பச்சை தேங்காய் எடுத்து சேர்த்து செய்யலாம். இல்லை கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். காரக்குழம்பு நீங்கள் எப்போ செஞ்சாலும் நல்லெண்ணெயில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். பாருங்கள், உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், தோரம் பருப்பு, பார்த்திங்கன்னா வரமல்லி ஒரு மூணு ஸ்பூனு. இது வந்து நல்லா க்ளீனாக வறுத்தல்லாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 10 சாம்பார் வெங்காயம். அதனால் அந்த தேங்காய் சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட தேங்காயும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 5 ஜூஸ் நல்லா க்ளீனாக வறுத்துங்க, ஃப்ரை பண்ணிங்க. இதை வந்து அரைச்சி சாம்பாரில் ஊற்ற போகிறோம். நம்ம வந்து வீட்டு மிளகாய்த்தூளோ தனி மிளகாய்த்தூளோ எதுவும் சேர்க்கலை, காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் பருத்த மிளகாய் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணுமா இருந்தால் வீட்டு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் நீங்கள் வேணும்னா காரகம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நாளாக க்ளீனாக ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு
நம்ம மிக்ஸில் போட அரைச்சிடலாம். பாருங்கள் கார கார குழம்பு இப்போ ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் ஒரு சின்ன சட்டி எடுத்து வச்சுக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் கால் கிலோ, பாருங்கள் பூண்டு வந்து 100 கிராமுங்க, 25 கிராம் இடித்து வச்சுருக்கேன், 75 கிராம் பூண்டு தனியாக வச்சுருக்கேன், கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், பாருங்கள் பியூர் செக்லாட்டு நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், தாளிக்கிட்டு வந்து 5 விதமான ஐட்டம் வச்சு பாருங்கள், கடுகு, ஜீரகம், அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம், கடலைப்பருப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து 5 ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன பீஸுங்க ஒரு 25 கிராம் வெள்ளெண்ணெய் பனை வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 400 கிராம் தக்காளி, அதுக்கு வந்து புளிகரைசல் ஒரு 7 சம்மா அளவு தான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த வாழைப்பூ வந்து நம்ம மோரில் வந்து அந்த உள்ளே வந்து தொப்புள் அந்த நரம்பெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு க்ளீனாக அதில் வச்சுருக்கோம். நம்ம எப்போ எண்ணெயில் போகிறோமோ அப்போ தண்ணி எடுத்துகிட்டு க்ளீனாக போட்டுலாம். பாருங்கள் இல்லைன்னா உங்கள் தண்ணி நீ ஊற்ற மாதிரினா அந்த மாதிரி கருப்பாக போயிடும். பாருங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, கருப்பாகிடும், ஒரு மாதிரி டேஸ்ட்டு சேஞ்சாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம். பாருங்க காஞ்சிகிட்ருக்கு, எண்ணெய் ரெடி பண்ணிடலாம், எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்க கடுகுலாம் போட்டுடலாம். அப்புறம் கடுகு பொரிஞ்சிச்சு, இடித்து பூண்டு போட்டுடலாம், இடிக்காத பூண்டையும் போட்டுடலாம். பூண்டு வந்து நல்லா க்ளீனாக நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்படியே பூண்டு போடுற ஒரு மணமாக நல்லா வாசனையாக வருது பாருங்க நல்லா. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம், நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் கருவேப்பிலை போட்டுடலாம், நல்லா ஒரு கலக்கு அழிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்படி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது உப்பு போட்டோடனே வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், நல்லா வதங்கிடும். அதுதான் உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்க்குறோம், நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது. அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம். பாருங்கள் வாழைப்பூ வந்து நம்ம தண்ணி வந்து க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ இந்த டைமில் இது சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு க்ளீனாக ஃப்ரை ஆகணும் இது. இந்த எண்ணெயிலே வந்து இந்த வாழைப்பூ வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணோம், நல்லா ஃப்ரை ஆனால் தான் உங்கள் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோர்ப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போயிடும், நல்லா அது வந்து 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாம். பாருங்க ஒரு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்து இப்போ சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் பொறுத்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். அதில் பாருங்க இந்த மசாலா வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், நல்லா ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இதை பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இந்த டைமில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி வதங்குற அளவுக்கு இந்த பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு க்ளீனாக வதங்கிடணும். பாருங்கள் இப்போது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் ஊற்றிடலாம். பாருங்கள் அரைச்சி வச்ச மசாலா வந்து ஊற்றியாச்சு, நல்லா க்ளீனாக களி கூட்டுங்க. கழுவிட்டு அது நம்ம புளி வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி வந்து ஒரு 7 சம்மா அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம், எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். இதை ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கட்டியாக வேணாலும் செஞ்சுக்கலாம், இல்லை தண்ணியோட வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன், கொதிக்கிற வேலைக்கு கொஞ்சம் மடி கட்டியாகிடும். ரெண்டு தண்ணி ஊற்றலான்னு இருக்கேன். இந்தளவுக்கு க்ளீனாக செஞ்சீங்கன்னா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வேகட்டும். இப்போ வந்து இந்த பதத்தில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக ஒரு முறை செக் பண்ணிங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணால் நம்ம ஏற்ற தேவையை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக இறங்கும்போது கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து அப்படியே வந்து பாருங்கள் வாழைப்பூ காரக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு.
ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். இந்த டைம் வந்து நம்ம உப்பு காரெலாம் பார்த்தோம், எல்லாமே கரெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்தது, உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதுங்க. நம்ம அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து வெல்லமும் அடுத்து வந்து கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இப்போ மூடி எடுத்துடலாம். அப்படியே மூடி எடுத்தோடனே அப்படியே கமகமாகமான்னு ஒரு வாசனை சூப்பராக தூக்குது. அப்புறம் டிக்காக செஞ்சு டிக்காக வந்துருச்சு. ஆனால் ஆனால் ரொம்ப டிக்காக ஆகிடும். கரெக்டான பக்கத்தில் செஞ்சுருக்கோம். இந்த அளவுக்கு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூலேருந்து, வாழைத்தண்டுலேருந்து, வாழை இலையிலேருந்து, நம்ம அத்தினி வாழைப்பழத்துலேருந்து அத்தனையுமே நம்ம உடம்பு நல்லது தான். இது வாழை மரத்தை வந்து எல்லாமே நம்ம யூஸ் வர பொருள் தான். நம்ம நாராக போனால் கூட நம்ம பூ கட்டுறதுக்கு உதவுது. அத்தனையுமே நமக்கு வந்து யூஸ் ஆகுது, ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் ஆயிடுச்சு. இது இப்போ வந்து ஒரு 25 கிராம் வந்து பனவெல்லை எடுத்திருக்கேன். பனவெல்லை உடச்சி போட்டுடலாம். இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கிட்டு அந்த வெள்ளம் கரையிட்டோம். கரைஞ்ச உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு அப்படி க்ளீனாக இறக்கிடலாம். இவ்வளோ தாங்க. அப்புறம் நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது கொச்சிக்கிட்டே இருக்கும். லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். இவ்வளோ தாங்க. வாழைப்பூ கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இதே மாதிரி வாழைத்தண்டு வாழைப்பூ எடுத்துன்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமௌண்டில் எப்படி இருக்குன்றது மட்டும் அவசியம் சொல்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு. வாழைப்பூ கார குழம்பு எப்படி சாட் பார்த்துடலாம் டேஸ்ட்டு. வேறு லெவல் டேஸ்ட்டு இருக்குது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ல எப்படின்னு சொல்லுங்கள். இது உடம்புக்கு தேவையான மருத்துவ குணம்லாம் அதிகமாக இருக்குது இந்த வாழைத்தண்டில், வாழை பூவில். அதனால் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கண்டிப்பாக எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. மீண்டும் அடுத்த வந்து நன்றி, வணக்கம், பாய் பாய்.